ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புத்தம் புது சமையல். இன்றைக்கி புத்தம் புது சமையலில் வெத்தலையில் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, மல்லிக்கீரை, கருகப்பிலை தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் ஒரு பவுல் நிறைய வறுத்த பச்சரிசி மாவு, அதே அளவு தண்ணி, எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் பெருஞ்சீரகம் மூணும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற கருகப்பிலையே போட்டுக்கோங்க. அது வதங்கினதும் இஞ்சி போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம வெங்காயம் அப்புறம் பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இதில் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சுருக்கிற தண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளற போகிறோம். மாவு நல்லா வெந்து வரணும். ஒரேடியாக சேர்த்துட்டோன்னா கிளறுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கிளறிட்டே வந்தீங்கன்னா அந்த தண்ணியில் இது வெந்துடும். மாவு ஓரளவு வெந்துடுச்சு. கடைசியாக இருக்கிற கொஞ்சோண்டு மாவையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி பாயில் ஆனதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா மாவு அடி பிடிச்சி கறிய ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக வரும். இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு எடுத்து நம்ம கொழுக்கட்டைக்கு இடியாப்பத்துக்கெலாம் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம ரோல் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி வெத்தலையை க்ளீன் பண்ணி காம்பு கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வெத்தலையில் எப்படி ரோல் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். இந்த மாதிரி வெத்தலையை மாற்றி போட்டுக்கோங்க. மாற்றி போட்டுட்டு பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி நீள வாக்கில் உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதை உள்ளாடி வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி முடிங்க. முடிக்கிற இடத்துல அது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக மாவு வச்சு அதில் ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் விட்டால் போதும். நிறைய எண்ணெய் விட வேண்டாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா பரத்திக்கோங்க. அதில் இது வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில் போட்டு செய்யுங்க. டக்குன்னு கரிஞ்சிரும் வெத்தலை. உள்ளாடி இருக்க பூர்ணம் வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தது அப்படிங்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். மேலே இருக்க வெத்தலை கரியாமல் நம்ம இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். புரட்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா டக்குன்னு வெந்துடும். அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரோல் ரெடி ஆயிரும். இது வந்து பசங்க வந்து வெத்தலையில் எந்த ரெசிபி செஞ்சாலுமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அது வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, வயிற்று ப்ராப்ளம் வராது. அப்புறம் நல்ல மிளகும் நம்ம வெத்தலையும் சேர்த்து சாப்பிட்றது விஷம் கிடைக்கலாம், ரொம்ப நல்லது. பசங்க சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி ரோலாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதோட புதினா சட்னியோ தக்காளி சட்னியோ சாஸோ அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. கலர் மாறிடுச்சு பாருங்கள் வெத்தலை. அதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். கரைஞ்சிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிரும். இப்போ ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் தக்காளி சட்னியில் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல்ஸில் வர ரெசிபீஸை உடனுக்குடன் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.